ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா அட் த சேம் டைம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை எது அப்படின்னா எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அவள் ஒரு தென்றல் அப்படிங்கிற நாவல் தான் இப்ப கொடுக்க போறோம் நம்ம சேனல்ல இது வரைக்கும் சிறுகதைகள் தான் வந்துட்டு நிறைய ஆத்தர் பாப்புலர் ஆத்தர்ஸ் பாப்புலர் ரைட்டர்ஸ் எழுதுன சிறுகதைகள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் வரும் ஓகேவா இனிமேலும் சிறுகதைகள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கிறது அது எல்லாமே நமக்கு வரும் அதுக்கு முன்னாடி வந்து நாவலும் கொடுக்க சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதுக்காக மங்களகரமாக ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல்ல இருந்து நம்ம சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ்ல இருந்து எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அவள் ஒரு தென்றல் அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்ட் ஒன் ஓகேவா கதைக்குள்ள போலாமா அவள் ஒரு தென்றல் பை லக்ஷ்மி மனைவியுடன் முதல் வகுப்பு பெட்டியில் பயணப்பட ஏற்பாடு செய்திருந்தான் முரளி ரயில் நிலையத்திற்கு ரம்யாவின் பெரியப்பாவும் பெரியம்மாவும் தங்கள் இரு பிள்ளைகளுடன் வந்திருந்தனர் திருமணமாகி முதல் முறையாக புகந்த வீடு புறப்பட்ட எதிர்வீட்டு கலைவாணியை அவளது பெற்றோர்கள் வழி அனுப்பி வைத்த காட்சி ரம்யாவின் கண்முன் ஓடியது பெட்டிகள் படுக்கைகள் கட்டில்கள் இரும்பு பீரோக்கள் பாத்திரங்கள் என்று சீர்வரிசை சாமான்களை சுமந்து கொண்டு லாரி திணறியபடி வாசலில் நிற்க சம்மந்தி வீட்டார்கள் வயிறு புடைக்க விருந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு திணறியபடி விடைபெற்றுக் கொண்டிருந்தார்கள் இருபது வயது வரை வளர்த்து ஆளாக்கிவிட்ட தன் மகளை மஞ்சள் கையிற்றை கழுத்தில் கட்டிவிட்டான் என்ற தகுதிக்காக அவனுடன் உறவினர் புடைசூழ கூட்டி அனுப்புகிறோமே அவளை அவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்வார்களா என்ற கவலையும் துயரமும் நெஞ்சை அடைக்க பிரிவின் சுமையை தாளாது அம்மாவின் கண்கள் நீரை பொழிகின்றன அப்பா தனது தொண்டையை அடிக்கடி செருமிக் கொண்டும் உருண்டையாக அடைத்த பாசத்தின் அழுத்தத்தை விழுங்கிக் கொண்டும் வீட்டுக்கு தலைவன் கலங்கக்கூடுமோ என்று சமாதானப்படுத்தி கொண்டு சாமாங்க எடுத்து வச்சாச்சா பாக்கியம் அங்க என்ன நின்றுகிட்டு பரபரம் காரியத்தை கவனிக்காம என்ன பேச்சு மீனாட்சி பலகார டப்பாக்களை என்ன எடுத்து வச்சியா அத கார்டு கீழே வைக்கணும் போகிற வழியில பசிச்சா சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு சாப்பிட கட்டு சாதம் வேற இருக்கு அதையும் கவனிச்சு எடுத்து வைங்க என்று ஆணை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் பிறகு மகளிடம் வந்தார் அம்மா கலைவாணி உன் காமாட்சி விளக்கு எடுத்துட்டு போக மறக்காத கார்ல உன் பக்கத்திலேயே வச்சுக்கோமா என்றார் அவர் அடுத்து மாப்பிள்ளையை அணுகிறார் மாப்பிள்ள இனி கலைவாணி உங்க பொறுப்பு பாத்துக்கோங்க உங்களுக்கு நான் சொல்ல வேணா படிச்சவர் நீங்க என்று தழுதழுத்தார் விருந்து சாப்பிட வந்தவர் அத்தனை பேரும் மலர் தூவி வாழ்த்த ம் நல்ல நேரம் கிளம்பலாமே என்று யாரோ இறைந்து உத்தரவிட கலைவாணி புக்ககம் போக பிறந்த வீட்டில் சீராக தந்த தகடி செயலையை உடுத்திக்கொண்டு தங்க பொம்மை போல அசைந்து வந்து பெற்றோரை வணங்கிவிட்டு மிடுக்காக முன்னால் நடந்த கணவரை தொடர்ந்து காரில் ஏறிக்கொண்டாள் மகராசியே மகராசியா போயிட்டு தெருவில் இருந்த பெரிய வயதுக்காரிகள் இறைந்து ஆசிர்வதிக்க மணமக்களை தாங்கிய அந்த கார் புறப்பட்டது அந்த காட்சியை ஒரு பெரிய திருவிழாவை பார்ப்பது போல எல்லோரும் வியப்போடு பார்த்து கொண்டிருந்ததை அவளால் மறக்கவே முடியாது ஒரு பெண்ணை புகுந்த வீடு அனுப்ப இத்தனை ஆர்ப்பாட்டங்களா ரம்யா அன்று அதிசயப்பட்டாள் ஆனால் ரம்யாவை அவள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் புகுந்த வீடு அனுப்பிய விதம் சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புறநகர் பகுதி ஒன்றுக்கு அனுப்புவதற்கு பஸ் நிலையத்திற்கு வந்தது போல பட்டும் படாமலும் ஒட்டும் ஒட்டாமலும் உறவு என்ற கடமைக்காக ரயில் நிலையத்தில் நின்றார்கள் அவர்களை சொல்லி குற்றமில்லை எதிர்வீட்டு கலைவாணி போல ரம்யாவுக்கு வசதியான பெற்றோர்கள் இல்லையே வசதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பெற்றோர்கள் என்ற உறவே இல்லாது அவளை பெரியப்பா நிழலில் வாழ விட்டுவிட்டு அப்பாவும் அம்மாவும் ஒருவர் பின் ஒருவராக சிறு வயதிலேயே இறந்து போய்விட்டனர் ரயில் நகரத் தொடங்கியது எதிர்வீட்டு கலைவாணி போல ரம்யாவின் கண்கள் நிறைய நீரை வழியே விட்டுக்கொண்டு கொண்டு புறப்படவில்லை வரிசை பற்கள் லேசாக மின்ன மெல்லியதாக முருவளித்து விட்டு வரட்டுமா பிரிப்பா வரட்டுமா பிரியுமா வரட்டுமா என்று தலையசைத்து விடைபெற்று கொண்டாள் வண்டி வேகமாக நகர இரவில் இங்கும் அங்கும் பழிச்சிட்ட விளக்குகள் நிறைந்த சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை விட்டு நகர்வதை ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தாள் ரம்யா சில் என்ற காற்று கூந்தலை புரட்டிக்கொண்டு அவள் முகத்திலே வேகமாக மோதியது அப்பாடா அடிமை வாழ்க்கையில் இருந்து ஒரு விடுதலை என்று அவளுள் ஒரு நிம்மதி நிலவியது சாமான்களை எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டியா முரளி கேட்டபோது ரம்யாவுக்கு சிரிப்புத்தான் வந்தது சாமான்களா அவை அவளது துணிகள் கொண்ட ஒரு பெட்டி ஒரு சிறு கூடைக்குள் ஒரு பொட்டலத்தில் கல்யாணத்தில் மீதமுள்ள சில லட்டுகளும் முறுக்கும் சுற்றி வைக்கப்பட்டிருந்தன இரண்டு வாழையிலை பொட்டலத்தில் வழிப்பயணத்துக்கு சாப்பிட தயிர் சோறு ஒரு தண்ணீர் பாட்டில் இரண்டு சாத்துக்குடி அவைகளின் நடுவே பேய் பிசாசுகளை விரட்ட ஒரு கொத்து வேப்பிலை குலதெய்வத்தின் விபூதி குங்கும பிரசாத பொட்டலங்கள் இவைதான் அவளுடைய சாமான்கள் கல்யாணத்திற்கு முரளி வாங்கி தந்த கூரை புடவையும் அவளது தாயின் காமாட்சி விளக்கும் பத்திரமாக இருந்தன அவளது கைப்பையில் சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் என்ற ஒப்பனை பொருள்கள் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தன நகைகள் பொன் தோய்த்த மணி கூட அவளுக்கு பெரியப்பா வீட்டில் ஏதும் போட்டு அனுப்பவில்லை கழுத்தில் தொங்கிய தாலியை தவிர அவள் காது கழுத்து கை எல்லாவற்றையும் கவரிங் நகைகள் அலங்கரித்தன அவள் தாய் இருக்கும் முன் தன் கழுத்தில் கிடந்த இரட்டை தங்கச் சங்கிலியையும் கையில் இருந்த இரண்டு தங்க வளையல்களையும் மகளுக்கு சொத்தாக விட்டுவிட்டு போயிருந்தாள் ஆயிரம் ரூபாய் வேறு மகளின் கல்யாண செலவுக்கு தந்துவிட்டு போயிருந்தாள் புஹ் ஆயிரம் ரூபாயில் இந்த காலத்துல ஒரு சேலை கூட எடுக்க முடியாது அரை கல்யாணமா கொஞ்சம் என்று அவள் காதுபட பெரியம்மா நீலா தம்பி சாடியிருக்கிறாள் அண்ணா அக்கா தங்கை இந்த உறவினர்கள் ஒருவருக்கொருவர் பாசத்தை பொழிந்து ஒருவர் வாழ மற்றவர் தியாகத்தில் உருகி செத்து மடிவதெல்லாம் சினிமா படத்திலும் சில கதாசிரியர்களின் கதைகளிலும் வரும் கண்ணீர் சரக்குகள் உண்மை வாழ்க்கையில் அண்ணனாவது தம்பியார் அவரவர்கள் சுகம் அவரவர்களுக்கு பெற்றோர்கள் இழந்து போக்கிடம் இல்லாது பெரியப்பாவின் நிழலில் கொண்டு இருந்தாள் ரம்யா அவளை அவர்கள் தங்கள் தலையில் சுமத்தப்பட்டதொரு பாராங்கல்லாக எண்ணியதில் வியப்பில்லை ரம்யாவும் ஒரு தவறு செய்துவிட்டிருந்தாள் பெற்றோரை சிறுவயதில் இழந்துவிட்டதின் பாதிப்போ உண்மை அன்புக்கு ஏங்கி துடித்த இளமை பருவத்தின் கோளாரோ அவள் செய்தது மிக மிக தப்பான காரியம் பெரியம்மா அவளை புதுமுக வகுப்புடன் நிறுத்திவிட்டு வீட்டில் தனக்கு உதவியாக இருக்க வைத்திருந்தாள் பெரியம்மாவுக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தவன் என்ஜினியர் பட்டம் பெற்று ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு அமர்ந்து கொண்டிருந்தான் இளையவன் பிகாம் இறுதியாண்டில் படித்துக் கொண்டிருந்தான் பெரியப்பா இன்னும் சில ஆண்டுகளில் வேலையில் இருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டி வந்துவிடும் அதற்குள் பிள்ளைகள் முன்னுக்கு வந்துவிட்டார்கள் ஆனால் தம்பி விட்டு போன இந்த பெண் ரம்யா அவருக்கு அவளை பற்றி உள்ளூர கவலையாகத்தான் இருந்தது மேலே கல்லூரி படிப்பு கொடுத்து பட்டதாரியாக்க பெரியம்மாவுக்கு மனம் இருக்கவில்லை வரதட்சணை சல்லி காசு இல்லாமல் எவன் கட்டுவான் என்ற கவலையும் அவளை பிடுங்கித் தின்றது சாதாரணமாக பெரியம்மாவின் வார்த்தைக்கு பெரியப்பா சரி என்று தலையாட்டுவது அந்த வீட்டின் வழக்கம் பெரியம்மாவுக்கு அவர் பயந்தவர் அருகில் இருந்த தட்டெழுத்து நிறுவனம் ஒன்றுக்கு ரம்யாவை அனுப்பி பயிற்சி பெற செய்தால் அவரால் அவருடைய நண்பர் சிபாரிசின் மூலம் எங்கேயாவது ஒரு அலுவலகத்தில் தட்டெழுத்தராக சேர்த்து விட முடியும் அவளே கொஞ்சம் சம்பாதிக்க தொடங்கினால் அதை வைத்து பரதட்சணை கல்யாண செலவுக்கு ஒப்பேத்து விடலாம் என்ற யோசனையை பெரியப்பா தான் சொன்னார் முதல் முதலாக பெரியம்மா அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தலையசைத்து அனுமதி வழங்கிவிட்டார் பள்ளிக்கூடம் கல்லூரி அதற்கு பின் வீடு என்று சுழன்றபடி வாழ்ந்த ரம்யா முதல் முதலாக தன்னிச்சையாக அந்த தட்டெழுத்து நிறுவனத்திற்கு போய் வர தொடங்கினாள் சன்னலை சாத்தவா காத்து ரொம்ப இல்லையா பறிவுடன் கேட்டபடி அருகில் வந்து சன்னலை சாத்தினான் முரளி அந்த முதல் வகுப்பு பெட்டியில் இன்னமும் இரண்டு பேர்கள் இருந்தனர் அவர்கள் இருவரும் ஏதோ அலுவல் காரணமாக அவசரமாக வெளியூர் போகும் இள வயதினர் ஆளுக்கு ஒரு சிறு கைப்பெட்டியுடன் வந்திருந்தனர் பெண் பிள்ளை ஒருத்தி பெட்டியில் அவர்களுடன் இருப்பதைக் கண்டு சங்கடப்பட்டவனாக ஒருவன் ஒரு ஒரு சிறு துணிப்பையில் பேண்ட் சட்டை ஆகியவற்றை துணிப்பையில் மடித்து வைத்துக் கொண்டு கழிவறை பக்கம் ஓடினான் சிறிது பொழுதில் படுக்க சௌகரியமாக லுங்கி பணியனுடன் உள்ளே வந்தான் கொஞ்சம் நகர்றீங்களா சார் என்று முரளியை எழுப்பிவிட்டு அவன் மேல் பலகையை பொருத்தி கொண்டு ஒரே தாவலில் ஏறி உயரப்படுத்து கொண்டான் பெட்டியை தலையணியாக வைத்துக்கொண்டு அவன் உறங்கத் தொடங்கிவிட்டான் அடுத்தவன் பக்கத்து பெட்டியில் இருந்த நண்பர்களுடன் அரட்டி அடிக்க எழுந்து விட்டிருந்தான் அவன் வந்து ரம்யாவை எழுந்திருக்க சொல்லும் முன் முரளி முந்திக் கொண்டான் இப்படி இந்த பக்கம் வந்து உட்கார் என்று அவளை எழுப்பி எதிராசனத்தில் ஜன்னலோரமாக உட்கார வைத்தான் பிறகு பலகையை நிமிர்த்தி வரப்போகிறவனுக்கு படுக்க தயாராக கொக்கியில் தொங்கவிட்டு விட்டு உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு அவளிடம் ஒரு வார்த்தை மனமிட்டு பேச இன்னமும் வாய்ப்பு அமையவில்லை காலையில்தான் அவர்களது திருமணம் பெரியப்பா வசித்த தெருக்கோடியில் இருந்த அம்மன் கோவில் கல்யாண மண்டபத்தில் நடந்தது பகல் உணவுக்கு பின் வீட்டுக்கு வந்தனர் உடனடியாக அவளது பெட்டி மற்ற சாமான்களை கட்டிக்கொண்டு கணவனுடன் புகுந்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் அவளுக்கு முரளி ஒரு சில நேரமே அறிமுகமான ஒரு மனிதன் பெண் பார்க்கும் படலத்தின் போதும் சில நிமிடம்தான் அவனை அவள் பார்க்க அனுமதிக்கப்பட்டாள் அவனும் அவளை கொஞ்ச நேரம்தான் பார்க்க முடிந்தது அவனை பிடிக்கிறதா என்று பெரியம்மா ஒப்புக்கு கூட கேட்கவில்லை நாங்கள் பார்த்து சரியென்றால் நீ கழுத்தை நீட்டிவிட்டு இங்கிருந்து அவனுடன் கிளம்ப வேண்டியது என்கிற வீம்பு பெரியம்மாவுக்கு அந்த அனுபவத்திற்கு பிறகு அவள் எந்த ஆணையும் நம்ப போவதில்லை என்று தன்னுள் உறுதியாக தீர்மானித்து விட்டிருந்தாள் அவளை நீண்ட காலம் வீட்டில் வைத்து கொண்டு கவலைப்பட போவதில்லை வந்த வரன் தலையில் கட்டி வெளியே ஓட்டிவிட வேண்டியது என்பது பெரியம்மாவின் முடிவு பசித்தால் தயிர் போட்டல் எடுத்து சாப்பிடு எனக்கு பசிக்கல என்று சொல்லிக்கொண்டே முரளி தண்ணீர் பாட்டிலை எடுத்து திறந்து சிறிது பருகிவிட்டு மூடி கூடைக்குள் வைத்தான் எனக்கும் பசிக்கல சாப்பாடு வேண்டாம் பட்டு என்று கூறிவிட்டு அவள் ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டாள் யாருக்காவது ஏழப்பாளையங்களுக்கு சாப்பாடை கொடுத்தலாமா செய்யுங்களே என்ன கேள்வி என்பது போல அவள் அவனை திரும்பி பார்த்து வெறித்தாள் இப்படித்தான் பரிவாக குலைவாக அன்பாக பேசுவது போல நடித்தான் அந்த கயவன் கபாலி ரம்யா வசித்த தெருவை தாண்டி நெடுஞ்சாலையில்தான் அந்த தட்டெழுத்து நிறுவனம் ஒரு ஐந்து அடுக்கு கட்டடத்தில் இரண்டாவது தளத்திலே இருந்தது மற்ற மேல் தளங்களில் அலுவலகங்கள் இருந்தன கீழ்ப்பகுதியில் கடைகள் மூன்றாவது தளத்தில் இருந்த மின்விசை பொருள் அலுவலகம் ஒன்றில் கபாலி மேற்பார்வையாளராக வேலை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் மாடிப்படிகளில் இறங்கிய போது அவள் மீது மோதிக்கொள்ளும் வேகத்தில் இறங்கிய கபாலி மன்னிக்கவும் என்று தடுமாறினான் வெள்ளை பேண்டும் வெளிர்நீல சட்டையும் அணிந்து கச்சிதமாக காணப்பட்டான் சுருண்ட முடியும் அரும்பு மீசையும் அவனுக்கு ரொம்பவே அழகாக இருந்தன மாநிற மேனி ஆனாலும் சிரித்தபோது களை கட்டிய முகம் பார்த்த அளவிலேயே அவளுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது அடுத்த நாள் படிகளில் அவசரமாக இறங்கி ஓடியவன் அவளை வராந்தாவில் சந்தித்து ஹலோ என்று அறிமுகம் செய்து கொண்டான் மூன்றாம் நாள் எத்தனை நாளா தட்டச்சு பைத்து எடுத்துக்கிறீங்க பேர் என்ன சொன்னீங்க என்று அக்கறையாக விசாரித்தான் அந்த சில மாதங்களில் அவளுக்கு அவனை பார்க்கவும் பேசவும் பிடித்து போயிற்று